இபி லேட்டஸ்ட் நியூஸ். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் 17/6/2022 வெளியிட்ட மிக முக்கிய தகவல் கேங்மேன் தொழிலாளர்கள் சம்பந்தமாக. பெறுநர் தலைவர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், 144 அண்ணா சாலை, சென்னை 602. ஐயா, பொருள் மின் விபத்துக்கள், கேங்மேன் தொழிலாளர்கள் உயிரிழப்பு, உடனடி நடவடிக்கை வேண்டுதல் தொடர்பாக 16/6/2022 இரவு 8 மணி அளவில் சிவகங்கை மின்வட்டம் சிவகங்கை கோட்டம் காளையார் கோவில் பிரிவில் உள்ள 110/22 kV காளையார் கோவில் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் உயர் மின் அழுத்த பாதையில் ஏற்பட்ட மின் தடையை சரி செய்ய பணியினை மேற்கொள்ள திரு எஸ் பாலமுருகன் என்ற மின் பாதை ஆய்வாளரும் திரு பி வினோத், திரு பி தனசேகரன் என்ற கேங்மேன்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதில் திரு பி வினோத் என்ற கேங்மேன் 110/22 kV காளையார் கோவில் மின்பாதையில் உள்ள கல்லல் டிபிஐ க்ளோஸ் செய்தபோது மின்சாரம் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே இருந்துள்ளார். 16/6/2022 காலை 12:30 மணிக்கு ஈரோடு மின்வட்டம் ஈரோடு நகரிய கோட்டத்தில் உள்ள பெருந்தலையூர் பிரிவில் பணியாற்றிய கே சிவகுமார் என்பவர் மேலாணி சாலையில் அமைந்துள்ள புதிய மின்மாற்றிக்கு பெயிண்ட் அடித்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். உயர் மின் அழுத்த கம்பிக்கும் தாழ்வழுத்த மின்கம்பிக்கும் போதிய இடைவெளி இல்லாததால் மின்மாற்றியில் ஏறி பணி செய்தவர் உயிரிழந்துள்ளார். இவ்விபத்து மின் விபத்தல்ல என்று மறைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கடந்த 10/4/2022 நடைபெற்ற எங்களது ஃபெடரேஷனில் மாநில செயற்குழுவில் இனி விபத்துக்கள் நடக்கா வண்ணம் மின்சார வாரியத்தில் பணிகள் நடக்க வேண்டியும் இறந்தவர்களுக்கு இழப்பீடும் வாரிசுகளுக்கு பணியும் அளிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி 11/4/2022 வாரியத்திற்கு கடிதம் மூலம் தந்திருந்தோம். மேலும் June 2 நடைபெற இருந்த வேலை நிறுத்த அறிக்கை கோரிக்கை எண் 6 10/4/2022 அதிகாலை உடுமலையில் மின் விபத்தில் பலியான கேங்மேன் திரு எஸ் சின்னத்தம்பி உட்பட 25 பேருக்கு மேல் இறந்துள்ளதை சுட்டிக்காட்டி இனி விபத்துக்கள் நடக்கா வண்ணம் சரியான விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் மற்றும் வாரிசு வேலை வழங்கிட வேண்டியும் கோரிக்கையும் உள்ளது. இந்நிலையில் தொடர்ச்சியாக விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்கிற தொழிலாளர்களையும் இழக்கும் வகையில் 16/6/2022 2 விபத்துக்கள் நடந்துள்ளன. சிவகங்கை மற்றும் ஈரோடு மின் திட்டங்களில் தலைவர் அவர்கள் மேற்கண்ட 2 விபத்துக்கள் உரிய விசாரணை நடத்தி இறந்துள்ள தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு 50 லட்சம் நிவாரணம் வழங்கிடவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வாரிசு வேலை வழங்கிடவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டுகிறோம். இதுபோன்ற விபத்துக்கள் தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வருவது போன்ற செயல் மனித கருணையற்ற நிலை உருவாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வாரியத்தையும் அரசையும் கேட்டுக்கொள்வதோடு விபத்தில்லா பணிகளை மேற்கொள்ள போதிய ஆட்பற்றாக்குறையை பிரதான காரணமாக விளங்குவதால் கீழ்கண்ட ஆலோசனைகளை எங்களது ஃபெடரேஷன் சார்பாக மின்சார வாரியத்திற்கும் தமிழக அரசுக்கும் கொண்டு வருகிறோம். ஏற்கனவே தேர்வு செய்து வைத்துள்ள 5000 கேங்மேன் தேர்வு பெற்றவர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும். பணியாற்றி கொண்டிருக்கிற 10,000-க்குட்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 2018 உள்ள ஒப்பந்தப்படி ₹380 தின ஊதியத்தில் வாரியமே நேரடியாக பணிக்கு அமர்த்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே விண்ணப்பித்து காத்திருக்கும் 2900 கள உதவியாளர்கள் ITI பணியிடங்களுக்கான தேர்வினை நடத்தி உடனடியாக பணியமர்த்திட வேண்டும். இந்த நிலையினை மேற்கொண்டால் களப்பணி காலியிடங்கள் உடனடியாக பாதியளவு நிறைவாகி பணிகள் திறம்பட நடக்கும், விபத்து வராது, உயிரிழப்பு நேராது என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இனி ஒரு உயிரிழப்பு கூட நிகழா வண்ணம் கவனிக்க வேண்டியது வாரியம் மற்றும் அரசின் பொறுப்பாகும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, எனவே தலைவர் அவர்கள் உடனடியாக மேற்கண்ட பிரச்சனைகளில் தலையிட்டு இதுவரை நடந்துள்ள கேங்மேன் விபத்துக்கள் குறித்த விசாரணை நடத்தி இறந்துள்ள கேங்மேன் குடும்பங்களுக்கு 50 லட்சம் நிவாரணமும் வாரிசு பணியும், 16/6/2022 நடந்துள்ள உயிரிழப்புகள் சிவகங்கை மற்றும் ஈரோடு மின்வட்டம் உட்பட அளித்திட வேண்டுகிறோம். காலியிடங்களை 5000 கேங்மேன், 10,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் 2900 ITI கள உதவியாளர்கள் கொண்டு உடனடியாக நிரப்பிட வேண்டுகிறோம். விபத்தில்லா மின்சார வாரியமாக உயிரிழப்பு இல்லாத மின்பணியாக மாற்றிட நடவடிக்கை எடுத்திட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தங்கள் உண்மையுள்ள சேக்கிலார் பொதுச் செயலாளர், நகல் மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், சென்னை 9, மாண்புமிகு மின்துறை அமைச்சர், மேலாண்மை இயக்குனர், இயக்குனர் பகிர்மானம், இயக்குனர் உற்பத்தி, இயக்குனர் நிதி, செயலாளர், தலைமை பொறியாளர் பணியமைப்பு,
தொழில் உறவு ஆலோசகர். இதே போன்ற டிஎன்இபி செய்திகளை வலைவாப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.